எங்கள் ரெசிபிஸ் எல்லாமே பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட் ஸ்பார்க். இன்றைக்கி ரெசிபியில் வந்து பாசிப்பருப்பு லட்டு பார்க்க போகிறோங்க. நான் ஏற்கனவே வந்து உளுந்தில் வந்து லட்டு போட்டிருந்தேன். சேம் அதே மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி திருக்கார்த்திகை, இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள். முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்கு ஏற்றுங்க, கேண்டில் ஏற்றாதீங்க. நீங்கள் ஏற்றிட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு கப் வரைக்கும் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கடாயில் கூட நீங்கள் வேணும்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. இது வந்து நல்லா ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வந்து நான் உளுந்து லட்டு வந்து செஞ்சுருந்தேன், சேம் மெத்தட் தான். அது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உளுந்துக்கு வந்து கொஞ்சம் ரவையாக தான் பவுடர் பண்ணியிருந்தோம், இது வந்து நல்லா ஃபைனாக பவுடர் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி இதை ஜலிச்சிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடுங்க. இது வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் ஆற விட்டுடணும், ஏன்னா நம்ம சீனி போட்டோம்னா இது வந்து தண்ணி விட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. சுகர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டு தந்தப்போ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க, மொத்தமாக சேர்த்துடாதீங்க. நான் வந்து 8 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன், எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பத்தணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெய் வந்து காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சு பாருங்கள், பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பிடிக்க வரணும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டு வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இந்த திருக்கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். வணக்கம்.